بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله جعل لكم من بيوتكم سكنا فقال نبينا صلى الله عليه وسلم لا يدخل الملائكة في بيت فيه كلب وصورة وتماثيل எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா நமக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் உபகாரங்களை செய்திருக்கிறார். அந்த உபகாரங்களிலெல்லாம் மிகச்சிறந்த உபகாரம் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் இஸ்லாமிய மார்க்கம் எனும் தீனில் இஸ்லாத்தை தந்திருக்கிறார். அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோமே, இது அல்லாஹ் நமக்கு நல்கியிருக்கிற மிகப்பெரிய உபகாரம். இந்த உபகாரத்தை பெற்ற நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கின்ற கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாம் பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என பிரார்த்தித்தவனாக ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். கொடுக்கப்பட்ட தலைப்பு அல் பைத்து நியமத்துன், அதாவது நாம் இருக்கக்கூடிய இல்லடம், அது ஒன்றின் கீழ் அது இறைவனுடைய அருக்குடையாக இருக்கலாம் அல்லது இறைவனுடைய சாபக்கேடாக இருக்கலாம். நாம் வசிக்கக்கூடிய இல்லடம் இடத்தை இருப்பிடத்தை அல்லது வீடென்று வைத்துக் கொள்ளலாம். அவையை நாம் இருக்கக்கூடிய நாம் தான் அதை நியமத்தாக மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அதை இறைவனுடைய சாபக்கேடாகவும் மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படி அந்த வீடு ஆக்கப்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு மனிதனுமே அவனுடைய கனவு என்னவாக இருக்கிறது, நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு இருப்பிடம் தேவைப்படுகிறது, அதற்காக வேண்டியாவது நாம் வெளிநாடு செல்ல வேண்டும், வெளிநாட்டில் சென்று பணங்களை சம்பாதித்து நாம் வீடை உருவாக்க வேண்டும், அந்த வீடு நம்முடைய இருப்பிடத்திற்கு உகந்ததாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனுமே அவனுடைய கனவு கண்டிப்பாக ஒரு வீடு தேவை
தேவைப்படுகிறது. அந்த வீடை உருவாக்கியே நான் தீருவேன் என்கின்ற ஒரு லட்சியத்தோடு எத்தனையோ மனிதர்கள் வெளிநாடுகளுக்கு வருகின்றதை பார்க்கிறோம். பழமொழிக்கு சொல்லலாம், இருப்பவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு என்று சொல்வார்கள். இது பழமொழிக்கு ஒத்து வரலாம், பேசுவதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுமே, வீடு இல்லாத ஒவ்வொரு மனிதனுமே அவன் என்ன செய்கிறான், ஆசைப்படுகிறான், ஆதங்கப்படுகிறான். நமக்கு ஒரு வீடு இல்லையே, அந்த வீடு இருந்தால் நன்றாக இருக்குமே, ஏன் இப்படி ஒவ்வொரு இடமாக மாறிக்கொண்டிருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனுமே கவலைப்படுவதை பார்க்கிறோம். அப்ப அந்த வீடு என்பது மனித வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. உணவு, உறைவிடம், உடை, இந்த மூன்றும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. இந்த மூன்றையும் ஒரு அரசாங்கம் கண்டிப்பாக, ஆளுகின்ற அரசாங்கம் தன்னுடைய குடிமக்களுக்கு செய்து கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அரசாங்கத்தை ஆளக்கூடியவர்கள் ஆளுமை திறமையின்மையின் காரணமாக என்ன செய்கிறார்கள், கண்டு காணாமல் விட்டுவிடுகிறார்கள். அதனால் இந்த மூன்றையும் பெற்றுக்கொள்வதற்காக மனிதன் என்ன செய்கிறான், தன்னுடைய பிறந்த நாட்டை விட்டு அல்லது பிறந்த ஊரை விட்டு எங்கோ பறந்து திரிந்து அவைகளை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சிகளை மேற்கொள்கிறார். அப்ப இந்த மூன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வீடை பெற்றுவிட்ட நாம் அந்த வீடை எப்படி பயன்படுத்தினால், அதை எப்படி நாம் உருவாக்கினால் இறைவனுடைய ஞானத்துக்குரியதாக அது ஆகும் என்பதை நாம் என்ன செய்யலாம், இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்கிறான், வல்லாஹு ஜஅலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, அல்லாஹுதான் உங்களை உங்களுடைய வீடுகளிலே தங்கிக் கொள்வதற்காக அதை அமைதி தரும் இல்லமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப வீடுடைய நோக்கம் என்ன, நாம் உழைத்து விட்டு வீட்டுக்கு வருகின்ற பொழுது அங்கே நமக்கு அமைதி தேவைப்படுகிறது, ஓய்வு தேவைப்படுகிறது. அந்த ஓய்வை பெற்றுக் கொள்ளக்கூடிய இடமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்திருக்கிறார், வீடை ஆக்கியிருக்கிறார். அந்த வீட்டிலே நாம் எப்படியெல்லாம் குடியிருக்கிறோம், அந்த வீட்டிலே என்ன செய்கிறோம், தூங்குகிறோம், உணவருந்துகிறோம், குடும்பத்தோடு இருக்கிறோம், மனைவி மக்களோடு இருக்கிறோம், மனைவி மக்களோடு அமைதியோடு இருக்கிறோம், இப்படி எத்தனையோ உபகாரங்கள், எத்தனையோ உதவிகள், எத்தனையோ வேலைகள் அந்த வீட்டின் மூலமாக தான் நடைபெறுவதை பார்க்கிறோம். அப்ப அந்த வீட்டை பெற்ற நாம் அந்த வீட்டில் எப்படி நடந்து கொண்டால் அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்கும் என்பதை நாம் என்ன செய்யணும், சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வீடு இல்லாத மனிதர்களை எத்தனையோ பார்க்கிறோம். நாம் பரவலாக திரிந்து பார்த்தால் சாலை ஓரங்களில் வசிக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம், தோட்டங்களில் வசிக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம், மர கிளைகளுக்கு மத்தியிலே வாழ்கின்ற மனிதர்களை பார்க்கிறோம், அதுபோன்று தற்காலிக இல்லங்களில் வாழ்கின்ற மனிதர்களை பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ மனிதர்கள் வீடுகள் இல்லாத காரணத்தினால் அங்கங்கே வாழ்ந்து சரியான முறையில் அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையில் இருக்கின்ற எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா யாருக்கு அந்த அற்புதமான ஒரு ஞானத்தாக இருக்கக்கூடிய அந்த வீட்டை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிகம் அதிகம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த கடமை எப்படி நிறைவேற்ற வேண்டும், இறைவன் நமக்கு வீட்டை தந்திருக்கிறான், அந்த வீட்டை எப்படி பயன்படுத்தினால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இறைவனுக்கு எப்பொழுது மாறு செய்கின்றோமோ அப்பொழுது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா அந்த வீட்டை நம்மிடம் இருந்து கூட பிடுங்கி விடுகிறான். அதற்கு உதாரணமாக யகூதிகளை எடுத்துக்கொள்ளலாம், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த அவர்கள் ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மிகப்பெரிய இடையூறுகளை கொடுத்தார்கள். அவர் நினைத்துக் கொண்டார்கள், நாம் இந்த நாட்டிலே மிகப்பெரிய மாட மாளிகைகளை அமைத்திருக்கிறோம், மிகப்பெரிய கோபுரங்களை கட்டியிருக்கிறோம், யாராலும் எளிதில் தகர்க்க முடியாத கோட்டைகளை எல்லாம் அமைத்திருக்கிறோம், ஆகவே நம்மை எளிதில் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற இருமாப்போடு அந்த யூதர்கள் நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்தான், அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக எந்த கோட்டைகளிலே வாழ்ந்தார்களோ,
எந்த வீட்டிலே அவர்கள் வாழ்ந்தார்களோ அந்த வீட்டை விட்டே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே அவர்களை வெளியேற்றினான். பார்க்கிறோம், அப்ப அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா யாருக்கு வீட்டை கொடுத்திருக்கிறானோ அந்த வீட்டை கொடுத்ததற்காக அந்த வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் பலம் வரக்கூடிய வீடாக, அல்லாஹ்வுடைய ஞானத்து வருகை தரக்கூடிய வீடாக, அல்லாஹ்வுடைய திக்ரை நினைவு கூடக்கூடிய வீடாக, அல்லாஹை வணங்கக்கூடிய வீடாக அது அமைந்தால் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அந்த வீட்டிற்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை நல்குகிறான். அல்லாஹ்வுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு, அல்லாஹ் தந்த அந்த வீட்டில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை செய்ய முற்பட்டால் அந்த யூதர்களுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதுபோன்ற கதி நமக்கும் ஏற்படலாம் என்று சுட்டி காட்டுவதற்காக அல்லாஹ் சொல்கிறான். அந்த மக்கள் தன்னுடைய வீடுகளில் குடியிருந்த பொழுது அவர்கள் நினைத்தார்கள், நாம் இங்கேயே நிரந்தரமாக இருப்போம், நம்மை யாரும் ஒன்று செய்து விட முடியாது, நம்முடைய கோட்டைகளே நம்மளை காப்பாற்றும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு வேதனையை அனுப்பினான். அந்த வேதனையின் காரணமாக அவர்கள் தம்முடைய அநியாயத்தின் காரணமாக அந்த வீட்டை விட்டு வெளியேறினார்கள் என்பதை சிந்தித்து பார்த்து அறிவுடையவர்களே நீங்கள் இவர்களின் மூலமாக படிப்பினை பெறுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வீடிருந்தும் இறைவனுக்கு மாறு செய்த காரணத்தினால் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்கின்ற செய்தியை இறைவன் என்ன செய்கிறான், சூரத்துல் ஹஷ்ரிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசன் நமக்கு சொல்கின்ற கருத்து என்னவென்று சொன்னால், வீடு என்பது மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை. அந்த வீட்டை பெற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டை எப்படியெல்லாம் அமைத்துக் கொண்டார்கள், மினன் நசாயி லி இஸ்லாஹில் புயூத், முதலாவதாக யார் வீட்டில் குடியிருக்கிறார்களோ அந்த வீட்டினுடைய தலைவன், குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்திற்கு உட்பட்ட அத்தனை பேர்களுக்கும் நல்ல உபதேசங்களை செய்ய வேண்டும், அல்லாஹ் வணங்கி வழிபட வேண்டும், இறைவனுக்கு மாறு செய்யக்கூடாது, இறைவன் எதையெல்லாம் நமக்கு கட்டளையாக பிறப்பித்திருக்கிறானோ அத்தனை கட்டளைகளையும் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு குடும்ப தலைவன் உபதேசத்தின் மூலமாக எடுத்து சொல்வது அவனுடைய தலையாய கடமையாகும். ஆனால் இன்னைக்கு அப்படியா நடக்கிறது? அப்படி இல்லை. ஏதோ வீடு என்ற பெயரால் குடியிருக்கிறோம், அந்த வீட்டில் இறைவனுடைய ஞானத்து வருவதற்கு பதிலாக இறைவனுடைய லானத்து தான் அங்கு இறங்கி கொண்டிருக்கு, அப்படிதான் அந்த சிச்சுவேஷன் இருப்பதை பார்க்கிறோம். வீட்டுக்குள்ளே சென்றாலே வீட்டிலே பலவிதமான கர்மங்கள் நடந்து கொண்டிருக்கும், அங்கே பலவிதமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கும். அதன் மூலமாக என்ன செய்கிறது, இறைவனுடைய அருள்வளம் வருவதற்கு பதிலாக இறைவனுடைய லானத்து தான் என்ன செய்கிறது, இறங்கி கொண்டிருக்கு. இந்த நிலைமை என்ன செய்யணும், முற்றிலுமாக மாற்றப்பட வேண்டும். வீட்டுக்குள் சென்று விட்டாலே, வீட்டுக்குள்ளே நாம் புகுந்தாலே அங்கு என்ன செய்ய வேண்டும், இறைவனுடைய நினைவு நமக்கு வர வேண்டும். அந்த அமைப்பு அப்படி இருக்க வேண்டும். வீட்டுக்குள் சென்று விட்டால் குடும்பத்தில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், சந்தோஷமாக நம்மை வரவேற்க வேண்டும், நம்மை என்ன செய்ய வேண்டும், அன்போடு நம்மை வரவேற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே வீட்டில் இருப்பவர்களை அந்த குடும்ப தலைவன் என்ன செய்யணும், உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், அப்படிதான் தன்னுடைய குடும்பத்தை உருவாக்கினார்கள். தான் உருவாக்கிய குடும்பத்தில் மட்டுமல்ல, தன்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, தன்னை யாரெல்லாம் ஈமான் கொள்கிறார்களோ அத்தனை மனிதர்களுக்கும் இப்படிதான் ஒரு குடும்ப தலைவன் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்தார்கள் மிகப்பெரிய முன் உதாரணமாக நமக்கு திகழ்கிறார்கள். அப்ப வீட்டில் இருப்பவர்களுக்கு என்ன செய்யணும், முதலாவதாக உபதேசங்களை செய்ய வேண்டும். அடுத்தபடியாக இஜாலுல் பைத்த மக்கானல் லிதிக்ரில்லா, அல்லாஹ்வுடைய நினைவை கூறும் இடமாக அந்த வீடு இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நமக்கு ஓய்வு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இறைவனை பற்றிய சிந்தனை, திக்ரு ஃபிக்ர்களிலே அந்த வீட்டிலே என்ன செய்ய இருப்பவர்கள் ஈடுபட வேண்டும். இப்படி ஈடுபடுவதன் மூலமாக என்ன செய்கிறான், இறைவன் நமக்கு தருகின்ற அந்த ஞானத்தை, அருள்வளத்தை மேலும் மேலும் என்ன செய்கிறான், அபிவிருத்தி செய்கிறான். நமக்கு வரக்கூடிய வருமானத்தை என்ன செய்கிறான், அல்லாஹு தஆலா பெருக்கி தருகிறான். நமக்கு வரக்கூடிய சோதனைகளை என்ன செய்கிறான், பணி போல போக்குகிறான். நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அந்த திக்ர ஃபிக்ர அந்த வீட்டிலிருந்து செய்வதன் காரணமாக என்ன செய்கிறான், நம்மை விட்டு வராமல் தடுக்குகிறான். இப்படியெல்லாம் நடந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய சோதனைகள், அல்லாஹ்வுடைய வேதனைகள், அல்லாஹ்வுடைய அந்த நம்மை சோதிக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள்
நம்முடைய வீட்டிலே விசி அது வராமல் இருக்கும். அப்படியே வந்துவிட்டாலும் இறைவா என்னால் இதை தாங்கிக் கொள்ள இயலாது, இறைவா என்னால் இதை பொறுத்துக் கொள்வதற்கு என்னால் தாங்க முடியாது, ஆகவே இவைகளை அகற்றி தா என்று அந்த வீட்டில் இருப்போர் என்ன செய்யணும், இறைவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் அந்த வீடு இறைவனை நினைவு கூறும் இல்லமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் என்ன செய்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு உதாரணம் சொல்கிறார்கள், மசலுல் பைத்தில்லதி இதுக்கொரு ஃபீஹில் ஃபீஹி இதுக்கொருல்லாஹு ஃபீஹி ஒல் பைத்துல்லதி லா இதுக்கொருல்லாஹு ஃபீஹி மசலுல் ஹய்யி வல் மய்யிதி. அதாவது இறைவனை நினைவு கூறக்கூடிய இல்லம் இருக்கிறதே, இறைவனுடைய பற்றி நினைவு கூறப்படக்கூடிய இல்லம், இந்த வீட்டுக்கும் இறைவனை நினைவு கூறப்படாத இல்லத்திற்கும் வித்தியாசம் உயிரோடு இருப்பவனுக்கும் செத்த பிணத்துக்கும் சமம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எந்த இல்லம் அந்த இல்லத்திலே இறைவனை பற்றி நினைவு கூறப்படுகிறதோ அந்த இல்லம் உயிரோடு இருப்பவனுக்கு சமமானது. உயிரோடு இருப்பவன் என்ன செய்கிறான், எப்பொழுதுமே என்ன செய்கிறான், கண்காணிப்போடு இருக்கிறான், எப்பொழுதும் ஆக்டிவேட்டோடு இருக்கிறான். அதே நேரத்திலே இறந்து போனவன் அவன் எப்பொழுதும் இறந்த பிணமாகவே கிடக்கிறான், அவனிடத்தில் எந்த அசைவை நாம் பார்க்க முடியாது. அப்ப இறைவனை நினைவு கூறப்படக்கூடிய இல்லம் உயிரோடு இருப்பவனுக்கும், இறைவனை நினைவு கூறாத இல்லம் இறந்தவனுக்கும் ஒப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறான் என்று சொன்னால் சகோதரர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இல்லம் என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு ஞாபகத்து. அந்த ஞாபகத்தை எப்படி நாம் பயன்படுத்தினால் அல்லாஹ்வுடைய அருள் வளம் கிடைக்கும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இஜ்அலு புயூதக்கும் கிபிலா, உங்களுடைய இல்லங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், மஸ்ஜிதுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற கருத்து பாருங்க, உங்களுடைய இல்லங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், மஸ்ஜிதுகளாக வணங்கும் இடமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தபடியாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் மஸ்ஜிதுனா என்ன அர்த்தம், வீட்டில் என்ன செய்யணும், எப்பொழுது அங்கு இருப்பவர்கள் சுன்னத்தான தொழுகை நவீனான வணக்க வழிபாடுகள் இவைகளையெல்லாம் செய்யக்கூடிய இல்லமாக அது இருக்க வேண்டுமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், கட்டளை இடுகிறான். எப்படி கட்டளை இடுகிறான், வஹைனா இலா மூசா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் பாருங்கள், வஹீஹி அந்த பௌலி கௌமிக்குமா பிமிஸ்ர, அதாவது எகிப்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய இரு கூட்டத்தாருக்கும் உங்களுடைய இரு கூட்டத்தாருக்கும் வீடுகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். வஜாலு புயூத்தக்கம் கிபிலா, அந்த வீடுகளை நீங்கள் என்ன செய்யுங்கள், கிபிலாவாக நீங்கள் மாற்றுங்கள். கிபிலா என்று சொன்னால் அந்த இல்லங்கள் இறைவனை வணங்கக்கூடிய இல்லமாக இருக்க வேண்டும், எந்த நேரத்திலும் இறைவனை திக்ர செய்யக்கூடிய இல்லமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், வாக்கிமுசலா நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள், வபஷிரில் மூமினீன் மூமின்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், அவர்களுக்கு சொர்க்கம் உண்டென்று நற்செய்தி கூறுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் என்ன செய்தான், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு கட்டளையிட்டான். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் சொல்கின்ற கருத்து என்ன, வீடுகள் என்பது அது உணவு தூங்குவதற்கு மட்டுமல்ல, உணவு உண்பதற்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தோடு ஈடுபடுவதற்கு மட்டுமல்ல, மாறாக இறைவனை நினைவு கூறக்கூடிய இல்லமாக இறைவனை வணங்கக்கூடிய இல்லமாக அந்த இல்லங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய ஞானத்து நமக்கு கிடைக்கும் என்று இந்த வசனத்தின் மூலமாக சொல்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஃபிரோன் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தானோ அந்த ஃபிரோனுக்கு முன்னால் எப்படியெல்லாம் இருந்த மக்கள், ஃபிரோன் ஆட்சிக்கு வந்த பின்னால் என்ன செய்தான், தன்னை கடவுளாக வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு பணித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரர் ஹாரூனும் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும் என்று இறைவனுடைய செய்தி எடுத்து சொன்னார்கள். புறக்கணித்தான் ஃபிரௌன். விளைவு என்ன, அவன் குடியிருந்த மாட மாளிகை எல்லாமே விட்டுவிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு என்ன செய்தான், ஃபிரௌன் தள்ளப்பட்டான் என்று சொன்னால் இந்த வரலாற்று உண்மை நமக்கு சொல்கின்ற கருத்து என்ன, இறைவன் நமக்கு நல்கியிருக்கின்ற எந்த ஒரு அருள்குறையானாலும் அந்த அருள் கொடைக்கு நாம் என்ன செய்கிறோம், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி சொல்ல மறந்தால் இந்த உலகத்தில் அதற்காக தண்டிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் மறு உலகத்திலே அதற்காக நாம் என்ன செய்யோம், தண்டிக்கப்படுவோம். ஆகவே என்ன செய்யுங்கள், இறைவன் தந்த ஞானத்துக்களுக்கு நீங்கள் நன்றி கூறியவர்களாக வாழுங்கள், நன்றி கொண்டவர்களாக ஒருபோதும் வாழக்கூடாது என்கின்ற கருத்தை இந்த செய்தி நமக்கு என்ன செய்கிறது சொல்கிறது. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது ஏதாவது கவலை ஏற்பட்டால்
அவர்களுக்கு மனதிற்கு ஏதாவது வேதனை தரக்கூடிய ஒரு செயல் ஏற்பட்டால், ஒரு செய்தி வந்தால், உடனடியாக என்ன செய்வார்கள்? தொழுகைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். பொது செய்துவிட்டு என்ன செய்வார்கள்? தொழுகையில ஈடுபடுவார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய நினைவோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் ஒருபோதும் இந்த உலகத்திலே மனிதன் வாழக்கூடாது. அவனுக்கு சந்தோஷம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பத்திலும் இறை நினைப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள்? வீடுகளை, நாம் குடியிருக்கக்கூடிய வீடுகளை திக்ர் செய்யக்கூடிய இடமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு தானும் அந்த வழியில் நடந்து கொண்டார் என்று சொன்னால், சகோதரர்களே, இந்த செய்தி நமக்கு எதை சொல்கிறது? வீடு என்பது குடியிருப்பதற்கு மட்டுமல்ல, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இடமாகவும் அது இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலா நமக்கு மேலும் மேலும் பலன்களை பெருக்கித் தருவான் என்பதை நாம் பார்க்கிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நினைத்தார்கள். அவர்களை வளர்த்து ஆளாக்கக்கூடிய ஒரு பொறுப்புக்கு அவர்கள் சுமத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? ஒரு மெஹராபை, ஒரு தங்குவிடத்தை அமைத்துக் கொடுத்தார்கள். அந்த தங்குவிடத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் நினைத்தார்கள் தங்கி இருந்தார்கள். சிறு வயதிலேயே இறை சிந்தனை இருந்ததன் காரணமாக அந்த இடத்திலே எப்பொழுதுமே இறை சிந்தனையோடு அவர்கள் செயல்பட்டார்கள். இறைவனை நினைப்பதும், அவனை பற்றி வழிபடுவதும், அவனுக்காக என்ன செய்வது, பிரார்த்திப்பதும், அவனிடத்திலே பிரார்த்திப்பதும், இது போன்ற காரியங்களிலே ஈடுபட்டதின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்தான்? மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவர்கள் குடியிருந்த இடத்திலேயே என்ன செய்தான்? உணவுகளை கொடுத்தார். பார்க்கிறோம், குரானிலே பார்க்கிறோம், குல்லமா தஹல ஜக்கரியல் மெஹராப், அந்த மெஹராபிலே மரியம் குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டிலே ஜக்கரியா நுழையும் பொழுதெல்லாம் அங்கே உணவை பார்க்கிறார்கள். அந்த உணவு அந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய உணவல்ல, அதாவது கோடை காலமான கோடை காலத்திற்கென்று ஒரு உணவு இருக்கிறது, மழை காலத்திற்கென்று ஒரு உணவு இருக்கிறது, உணவு வகையில் மாறி மாறி வரும், அது போன்ற பழ வகைகளும். ஆனால் எல்லா காலத்திலும் விளையக்கூடிய உணவு வகைகளை மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னால் யார் பார்க்கிறார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்து அன்னாலக்கி ஹாதா, இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? உடனே சொல்கிறார்கள், யமீன் இந்தில்லா, இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்தது. பாருங்கள், தான் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தில் இருந்து கொண்டு அல்லாஹுவை நினைத்ததின் காரணமாக, அல்லாஹுவுடைய சிந்தனையில் ஈடுபட்டதின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு யாரும் கொடுக்காத உணவை அற்புதமாக கொடுக்குகிறான். அப்ப அந்த வீடு என்பது சாதாரணமானதல்ல, அந்த வீடு என்பது இறைவன் தந்த ஒரு மிகப்பெரிய நியமத்து. அந்த நியமத்தை பெற்றவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹதீஸிலே பார்க்கிறோம், அந்த அத்தியாயிபின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவர்கள் ஒரு மிகச்சிறந்த நபித்தோழர், பத்ரு போரிலே கலந்து கொண்டவர், மிகப்பெரிய ஒரு தியாகி. இவர்களுக்கு காலப்போக்கிலே கண் தெரியாமல் போய்விட்டது. இவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு என்ன செய்தார்கள்? இமாமாக செயல்பட்டார்கள், தான் துள வைக்கக்கூடிய இமாமாக செயல்பட்டார்கள். கண் தெரியாத காரணத்தினால் இடையில் போனதுதான் கண் தெரியாமல் போய்விட்டது. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரத்திலே வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அன்கரத்து பசரி, என்னுடைய பார்வை போய்விட்டது, நான் என்னுடைய சமுதாயத்திற்கு என்ன செய்கிறேன், இமாமாக தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறேன். சில வேளைகளிலே மழை பெய்கின்ற பொழுது சாலைகளெல்லாம் தாறுமாறாக உடைந்து என்னால் அந்த பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவதற்கு முடியவில்லை, பார்வைகளெல்லாம் கரடு முரடாக போய்விடுவதன் காரணமாக எனக்கு அங்கே சென்று முடியவில்லை, தொழுவதற்கு முடியவில்லை. ஆகவே நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வருகை தர வேண்டும், வருகை தந்து ஒரு இடத்திலே நீங்கள் துள வைக்க துள வேண்டும், அந்த இடத்தை நான் என்னுடைய தொழுகையிடமாக மாற்றுகிறேன் என்று யார் சொல்கிறார்? அத்தியானிபுன் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வந்து முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கோரிக்கையை ஏற்று அவருடைய வீட்டுக்கு வருகை தருகிறார்கள். வருகை தந்து அத்தியாவது மாளிகையை பார்த்து கேட்கிறார்கள், உனக்கு இந்த இடத்திலே நான் தொழ வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், இந்த இடத்திலே தொழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே இருந்து இரண்டு ரக்கா தொழுது விட்டு துவா செய்து விட்டு வருகிறார்கள். எந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதார்களோ அதே இடத்தை அத்தியானிப்புன மாலிக் அவர்கள் தன்னுடைய தொழுகுமிடமாக ஆக்கிக் கொண்டார்கள். அப்ப வீடு என்பது எப்பொழுதுமே இறை சிந்தனையோடு அந்த வீடு நிறைந்திருக்க வேண்டும். இன்னைக்கு சூழ்நிலை அப்படியே மாறி போய்விட்டது. எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, பெரிய டிவி இருக்கும், அங்க சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சீரியல்ல எல்லாமே வந்து
மனித கற்பனையால் வந்து கற்பனையால் உருவாக்கப்படுகின்ற கதைகள் தான். சீரியல்ல ஓடக்கூடிய அவைகளை பார்த்து இவன் சீரியஸா உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான். வீட்டில் உள்ள குடும்பத்தார்கள் அப்படிதான் இருக்கும். குடும்பத்துல ஒரு துக்க நிகழ்வு நடந்தால் அதற்காக கண்ணி ஒழிப்பதற்கு ஆட்கள் ரொம்ப குறைவு. ஆனால் நாடகத்திலே பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்த்து மாற மாற என்று அழுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். குடும்ப தலைவன் வெளியில் சம்பாதித்து விட்டு என்ன செய்வான்? ஓய்வுக்காக சோர்வோடு வருவான். அவனை பார்ப்பதற்கு ஆள் இல்லை. விளையாடக்கூடிய குழந்தைகள் அது எங்கு இருக்கிறது, எப்படி இருக்குது என்று பார்ப்பதற்கு கூட ஆள் இல்லாமல் அந்த டிவியிலேயே மூழி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சில சங்கடமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது சில குடும்பங்களிலே பார்க்கிறோம். குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும், அப்படியே தண்ணீர் பாத்திரத்துக்குள்ள தலையை விட்டு இறந்து போன காட்சிகள் எல்லாம் மனுஷன் டிவியில பார்த்திருக்கிறோம், பேப்பர்ல பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த நாடகங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை துறக்கக்கூடிய எத்தனையோ பெண்களை பரவலாக பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வீடுகள் என்பது இறைவன் தந்த மிகப்பெரிய ஞாபத்து. அந்த ஞாபத்திற்காக என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு மனிதனுமே என்ன செய்கிறான்? அந்த ஞாபத்துக்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறான் என்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படியெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்தில் என்ன செய்வார்கள்? தொழுவதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். அவர்களுக்கு இறைவன் எந்த அளவுக்கு நாடுகிறானோ அந்த அளவுக்கு தொழுதுவிட்டு தன்னுடைய மனைவி என்ன செய்வார்கள்? இருப்பார்கள், ஆயிஷாவே வித்ரு தொழு, வித்ருக்குண்டான நேரம் வந்துவிட்டது, நீங்கள் வித்ரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்கள்? எழுப்புவார்களாம். இஸ்ஸல்லி மினல் லைலி ஃபைதா அவுத்தர கால கூமி ஃபௌத்ரி யா ஆயிஷா. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இரவு நேரம் வந்துவிட்டால் ஆயிஷாவை எழுப்பி ஆயிஷாவே வித்ரை நீ தொழுது கொள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு ரஜிலன், ஒரு மனிதனுக்கு, அதாவது குடும்ப தலைவனுக்கு, ஒரு குடும்பத்தில் பொறுப்பாக இருப்பவனுக்கு அல்லாஹு ஜல்ல சுபானு வத்தலா அவனுக்கு அபிவிருத்தி செய்யட்டுமாக, அவனுக்கு இறைவன் கிருபை செய்யட்டுமாக. அந்த மனிதன் யார்? காமமினல் லைலி, இரவு நேரத்திலே எழுந்தான், சல்லா, தன்னால் முடிந்த அளவுக்கு தொழுதான், இம்ரா தகு, தன்னுடைய மனைவி எழுப்பினான், சல்லத்து, அவளும் தொழுது கொண்டாள், பையன் அபத்து, அவள் தூக்கத்தை விடுவதற்கு மறுத்தால், நலஹுஃபி வஜீகல் மா, என்ன செய்யறான்? தண்ணியை முகத்துல தெளித்து எழுந்துருமா, இறைவனை தொழுது, இறைவனுடைய வீட்டை திக்ரு செய்யக்கூடிய இடமாக நீ மாற்று என்று தன்னுடைய குடும்ப தலைவிக்கு அந்த குடும்ப தலைவன் என்ன செய்கிறான்? பொறுப்பை ஒப்படைக்கிறான். அப்படி செய்யக்கூடிய மக்களுக்கு, அப்படி செய்யக்கூடிய அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வதஆலா என்ன செய்கிறான்? அபரிவிதமான பாக்கியங்களை வழங்குகிறான். மேலும் பார்க்கிறோம், தர்தீபு நிசாயிஃபில் பைத்திபி சதக்கா, வீட்டிலே இருப்பவங்க என்ன செய்யணும்? எப்பொழுதுமே தர்ம சிந்தனையோடு இருக்க வேண்டும். இறைவன் நமக்கு வளங்களை தருகிறானா, அந்த வளங்களை யாரெல்லாம் வீட்டுக்கு வருகிறார்களோ, பொதுவாக யாசகம் கேட்பது கூடாது, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று, இருப்பினும் வீட்டுக்கு வந்துவிட்டால் யாராவது யாசகம் கேட்டு உதவி கேட்டு வந்துவிட்டால் தன்னால் முடிந்தது என்ன செய்யணும்? அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். இல்லை என்று சொன்னால் அன்பான வார்த்தைகளை கூறி, இப்பொழுது இந்த இடத்திலே இல்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள், மீண்டும் ஒரு முறை இங்கே வருகின்ற பொழுது இருந்தால் தருகிறேன் என்று சொல்லி அன்பான வார்த்தைகளை கூறி அவர்களை அனுப்ப வேண்டுமே தவிர அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? அவர்களை ஏசுவதோ பேசுவதோ தூரை விரட்டுவதோ இது போன்ற ஒரு காரியங்களை வீட்டில் இருப்பவர்கள் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யா மஹ்ஷர நிசா, அதாவது பெண்களே, தசத்தக்ன, நீங்கள் அதிகமாக தர்மங்களை செய்யுங்கள், ஃபைனி ராயத்துக்குன் அக்சராகலன்னார், உங்களில் அதிகமான பெண்களை நரகத்தில் இருப்பதை நான் கண்டேன். ஏன்னா பெண்கள் என்ன செய்யறாங்க? அதிகமாக கணவன்மார்களுக்கு மாறு செய்வதின் காரணமாக நரகத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க இருக்காதீங்க, தர்மங்களை கொடுத்து வீடுகளை கூட தர்ம சிந்தனை உள்ள வீடாக நீங்கள் மாற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆகவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு அழகான வீடுகளை தந்திருந்தால் அந்த வீட்டை என்ன செய்யணும்? இறைவனுடைய திக்ரை செய்யக்கூடிய இடமாக, இறைவனை தொழக்கூடிய இல்லமாக அதை ஆக்கிக் கொண்டால் இறைவன் நமக்கு மேலும் மேலும் அபிவிருத்திகளை நல்குவான். அப்படிப்பட்ட அபிவிருத்திகளை நல்கக்கூடிய நல்ல மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அல்லவன் பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஜுமாவின் முதல்வர் முடிக்கிறேன். பாரத் அல்லா பாரத் அல்லாஹ் குர்ஆன் மொழியின்
ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. الحمد لله الحمد لله نحمد ونستعين ونستغفره ونؤمن به ونتوكل عليه. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வீடுகளை கட்டுகின்ற பொழுது நம்முடைய சௌகரியத்திற்காக நாம் வீடுகளை கட்ட வேண்டும். அதே நேரத்திலே பிறருடைய உரிமைக்கும் உடைமைக்கும் சேதாரம் இல்லாமல் நாம் நம்முடைய வீடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆனால் இன்றைக்கு அறியாத இஸ்லாமியர்களில் கூட, இஸ்லாத்தில் இருப்பவர்கள் கூட இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளாமல் வீடுகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரம் பார்ப்பாங்க, சகுனம் பார்ப்பாங்க. வீடுகளை கட்டுறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தட்ட போய், முக்கியமா அவன் ஏமாத்துக்காரன் இருப்பான், ஆண்ட போய் எப்படி வீடு கட்டினா நல்லா இருக்கும், எந்த இடத்துல கிச்சன் வரணும், எந்த இடத்துல பெட்ரூம் வரணும், இதெல்லாம் போட்டு எடுத்து கொடுப்பான். அதெல்லாம் பார்த்து கட்டக்கூடிய எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே சகுனம் என்பது அறவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மூலமாக அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸு, இய்யக்கும் மினஷ் ஷூமி ஷய்யுன் ஹக்க ஃபபில் ஃபரஸி வல் வல் மர்அத்தி வத்தார். சகுனம் என்பது இஸ்லாத்திலே இல்லவே இல்லை. அது யார் நினைத்தாலும் அது இஸ்லாத்திலே உள்ளதல்ல. அப்படி யாராவது நினைத்தால் இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக டிக்ளேர் பண்ணிவிட்டார்கள், சகுனம் என்பது மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அது நாம் வாகனிக்கக்கூடிய வாகனத்திலே இருக்கலாம், அல்லது நம்முடைய பெண்களிடத்திலே இருக்கலாம், அல்லது நாம் வசிக்கக்கூடிய வீட்டிலே இருக்கலாம். இல்லை என்கின்ற காரணத்தினால் எதிலேயுமே சகுனம் என்பது கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆகவே வீடுகளை கட்டக்கூடிய நாம் நம்முடைய சௌகரியத்திற்காக எங்கே எது வந்தால் நன்றாக இருக்கும் என்று பார்த்து தான் கட்ட வேண்டுமே தவிர, இந்த இடத்துல இது இருந்தால் நல்லா இருக்கும், இந்த இடத்துல இது இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. பேப்பரில் கூட ஒரு படித்த ஒரு செய்தியை பாருங்க. ஒரு வசதியானவன் என்ன செய்தால், ஒரு வீட்டை கட்டினான், வீட்டை கட்டி நம்ம குடியிருந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வீட்டில் ஏதோ ஒரு நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்து விட்டது. உடனே என்ன செய்கிறான், ஒரு சாமியார்கிட்ட போகிறான், ஒரு ஜோசியர்கிட்ட போகிறான். ஜோசியர் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு, நீ இருக்கக்கூடிய பெட்ரூம் உனக்கு சரியில்லை, இடத்த மாற்றது சகனம் சரியில்லை, வாஸ்து சாஸ்திரப்படி பெட்ரூமும் உனக்கு மாற்றி அமைச்சதா சரியாகும் சொல்லி சொல்லிட்டான். உண்மை செய்தி கண் பேப்பரில் வந்து செய்தி. உடனே வசதியானவன் தானே, வீட்டை அடித்து நான் இடிச்சு எடுத்து கட்டி பெட்ரூமை மாற்றி எடுத்து வச்சுட்டான். பொதுவாக பெட்ரூமில் தான் அவனுடைய கஜானா அவனுடைய நகை நட்டு எல்லாம் இருக்கும். எல்லாம் எடுத்து மாற்றி எடுத்து வச்சு கட்சி கொஞ்ச நாள் ஆனவுடனே அந்த பெட்ரூம் வழியாக வந்துச்சுனாங்க, திருடன் வந்து அவ்வளோத்தையும் அழிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் அமைச்சு பண்ணிட்டு போயிட்டான். இப்ப என்ன ஆகுது பாருங்க, வாசாத்திரப்படி நீ வச்சிருக்கிற பெட்ரூம் சரியில்லைன்னு சொன்ன அதே ஜோசியருக்கு இந்த இடத்துல வச்சாச்சுன்னா திருடன் தூக்கிட்டு போவாங்கன்னு தெரியாம போச்சு. அப்ப இதன் மூலமாக என்ன தெரிகிறது, இஸ்லாத்தின் அடிப்படையிலே சகுனம் என்பது ஒருபோதும் கிடையவே கிடையாது, அது ஒரு ஏமாற்றுத்தன்மையானது என்பதை நாம் என்ன செய்யணும், உளப்பூர்வமாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே நடைபெறக்கூடிய நல்ல மக்களாக, இறைவனை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியாளர்கள் என பிரார்த்தித்து நான் முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்.